என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணும் பொழுது அந்த காரியம் எளிதாக நடக்காது, அது உடனடியாய் கைகூடி வராது. அதில் சில சவால்கள், சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். அதே போல ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்லும் பொழுதும் அதை நீங்கள் எளிதாய் செய்துவிட முடியாது, அதில் சவால்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, கர்த்தரை சார்ந்து கொண்டு, உம்மால் தான் முடியும், என்னால் முடியாது என்று உங்களை அர்ப்பணித்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அந்த போராட்டத்தில் ஜெயம் எடுப்பீர்கள், அந்த யுத்தத்தில் வெற்றி கொள்வீர்கள். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கானானை வாக்கு பண்ணினார். அந்த கானான் ஆட்களே இல்லாத ஒரு தேசம் அல்ல, அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ராட்சதர்கள். ஆனால் இஸ்ரவேலர் கடந்து செல்லும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள மக்களை கண்டு பயந்தார்கள். அப்படி அவர்கள் பயந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 1:29-30. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்ததெல்லாவற்றைப் போலவும், வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தில் கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாரே, உங்களுக்காக யுத்தம் செய்தாரே, கடந்த நாட்களில் செய்தாரே, அதே போல உங்கள் எதிர்காலத்திலும் செய்வார். அப்படி என்றால் நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் தெரியுமா? இந்த நிகழ்காலத்தில் உங்களோடு கூட இந்த தேவன் துணையாக வருகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மூன்று காலங்களையும் உள்ளடக்கியது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்தில் உதவி செய்த அதே ஆண்டவர் தான் உங்கள் எதிர்காலத்திலும் உதவி செய்ய போகிறார். அப்படி என்றால் நிகழ்காலத்தில் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து, ஆண்டவரே முன்பு செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இனி செய்ய போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? பரமபிதாவே, கடந்த நாட்களில் எங்களுக்கு நன்மை செய்த அதே தேவன்தான் எங்கள் எதிர்காலத்திலும் நன்மை செய்ய போதுமானவராயிருக்கிறேன். விசேஷமாக என்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எதை குறித்து கலங்குகிறார்களோ, எது தன்னால் முடியாது என்று திகைத்து நிற்கிறார்களோ, அவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும். தைரியத்தோடு ஆண்டவரே தங்களுடைய சவால்களை மேற்கொள்ளவும், தங்கள் காரியங்களை செய்யவும் அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் தாங்கப்பா. கர்த்தர் இவர்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் உதவினவர் எதிர்காலத்திலும் உதவுவார், நிகழ்காலத்தில் கூட இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள். இந்த நாளையும் உங்கள் வாழ்வையும் சந்தோஷமாய் நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.